டிஎன்ஜி கிரியேஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பஞ்சகாவியத்தை பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சகாவியங்கிறது இயற்கை விவசாயத்தோட முதுகெலும்பு. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தோம்னா, நாட்டு மாட்டு சாணம் 10 கிலோ, நாட்டு மாட்டு கோமியம் 10 லிட்டர், நாட்டு மாட்டு பால் 2 லிட்டர், நாட்டு மாட்டு தயிர் 2 லிட்டர், இளநீர் 2 லிட்டர், கல் 2 லிட்டர். கல் கிடைக்காதவங்க நம்ம இளநியவே சீவி சாணக்குழியில் ஒரு புதைச்சி ஒரு வாரம் புதைச்சி வச்சிங்கன்னா கல்லாக தயாராகிடும். வாழைப்பழம் 1 சீப்பு, நாட்டு சர்க்கரை 2 கிலோ, கரும்பு பால் அதாவது கரும்பு சாறு 2 லிட்டர், புண்ணாக்கு 4 கிலோ. மரச்சக்கில் ஆட்டினதாக இருந்தால் தாங்க பரவாயில்ல. இந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு பெரிய பானையிலையோ இல்லை ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்லேயோ போட்டு நல்லா கலக்கிடுங்க. அதே போல் அடுத்த நாள்லேருந்து தினமும் காலையில் 1-3 முறை, சாயங்காலம் 1-3 முறை கடிகார சுத்து அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றணும். அப்படி சுற்றுனீங்கன்னா பஞ்சகாவியத்தில் நுண்ணுயிர் பெருக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் கலக்கின குச்சியை வந்து பார்த்திங்கன்னா காலையில் 1 தடவை சாயங்காலம் 1 தடவை கழுவி வைக்கணும். அப்படி கழுவி வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா அதில் வந்து கொசுக்களோ இல்லை ஈக்களோ முட்டையிடும். மறுபடியும் நீங்கள் எடுத்து கலக்கும் போது அந்த முட்டையெல்லாம் அதிலேயே தங்கிடும். அடுத்து ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் தங்கி அந்த பஞ்சகாவியத்தையே நாசம் பண்ணிடும். இந்த பஞ்சகவியத்தோட பலன் என்னன்னு பார்த்தோம்னா, பஞ்சகவியம் வந்து ஒரு 70% பயிற்சி வளர்ச்சி ஊக்கியாகவும் ஒரு 30% வந்து பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு பஞ்சகவியம் 1 லிட்டர் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை 200 மில்லியாக 15 லிட்டர் தண்ணியில் ஸ்ப்ரேயரில் போட்டு பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா பயிர்களோட வளர்ச்சி அபாரமாக இருக்கும். இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன், வாழை விவசாயம் பண்ணுறவங்க ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரில் ஒரு 20 மில்லி பஞ்சகவியத்தை பூவை உடச்சிட்டு சீவி விட்டு அதில் கட்டிட்டிங்கன்னா வாழைப்பழத்தோட சைஸும் பெருசாக இருக்கும், வாழைப்பழத்தோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் வந்து வேலையில் இருக்கேன், என்னால் பஞ்சகவியை எப்படி தயார் பண்ண முடியும், ஆனால் எனக்கு பஞ்சகவியை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பஞ்சகவியம் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்கள் வீட்டுக்கே தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இயற்கை விவசாயம் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் செயற்கை விவசாயம் யார் யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.